மடுப்பு ரெடி ஆக்கியாச்சு. போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. போதா மீன் பிடிச்சிருக்கோம். இங்க போயிட்டு நம்ம சமைக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல ஆள் நட மட்டுமே கிடையாது. மகளே பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரோலை போட்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு, இப்ப நானும் இழுக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்டை இருக்கு, நூறுன்னு சொல்லுவாங்க. எட்டுல வந்து நூறு கட்டி வச்சிருக்கு. அப்படியே ரன்னிங்க வரும்போது நம்ம பிடிச்சிருப்போம். இப்ப என்ன மெத்தட்ல அந்த மீன் அடிக்கும்னா, அந்த சின்ன கட்டை வந்து பெரிய மீனுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன மீன் ஓடி வர ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பிடிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம பெரிய மீனை பிடிக்கிறோம், வெட்டுறோம், கறி வைக்கிறோம். ஒரே ஒரு மீன் அடிச்சுங்க, அதுவும் போயிடுச்சு. சரி, நம்பிக்கை விடாம வந்து நம்ம மறுபடியும் இழுத்துட்டு போவோம். எப்படி அதை மீனை பிடிக்கிறோம். ஓ டால்ஃபின், ஓ பெரிய மீன், ரொம்ப இழுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா பிடிச்சது வந்து வேற ஆளு, ஸ்னாப்பர். போகணும். தனியாக ஒரு இடத்துல போயிட்டு சமைச்சு சாப்பிடணும், காட்டுக்குள்ளே சமைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஐலாண்டில் வந்து சமைச்சு சாப்பிட ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவிலம் ட்ராவல்ஸ். காலையில் இருந்து செம்ம ஃபன் மூடில் இருக்கோங்க. காலையில் ஸ்னோர்க்கிங் பண்ண போனோம், ஷிப்ராக் பார்க்க போனோம், ஒரு கப்பல் தாண்டி எடுக்கிற இடத்துல எல்லாமே அடிப்புலியாக இருந்துச்சு. அடுத்து இப்போ ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம். புளிய போட்டு வச்சிருக்கோம் நினைக்கிறேன். பாத்தீங்களா இந்த கரை வழியா யாரி வந்தோமா,
இங்கே பாருங்க, இந்த ஐலாண்டு இதோட முடிஞ்சிச்சு. இவ்வளோ ரொம்ப சின்ன ஐலாண்டு. இங்க பாருங்க மக்களே, அங்க வீட்டுல இருந்து வரும்போது வந்து மசாலா எல்லாம் அரைச்சு கொண்டு வந்திருக்கு. இது வந்து இங்க உள்ள ட்ரெடிஷனல் ஃபுட். ஓகேவா, கரைச்சி ஊற்றியாச்சு, அதில் மீனை போட்டாச்சு, அப்படிதான் டக்கு டக்குன்னு வேலை முடியும். அது போக ஃபிஷ் ஃப்ரையும் இருக்கு, குழம்பு ஃபிஷ் ஃப்ரை, இப்படி ஒரு ஐலாண்டு காம்பினேஷனே வேற. எல்லா துண்டையும் போட்டு ஃபைனலா நம்ம இந்த தலையை அப்படியே இந்த குழம்புக்குள்ள முக்க போறோம். போ உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, இடம் இல்லை. அடுப்பு ரெடி ஆக்கியாச்சு. நீ ஒரு பாத்திரம் தான் கொண்டோம், மூட்டை கொண்டோம், காலையை கொண்டோம். தேங்காய் பால் ஊத்துறாங்க, அத்தாலே மூடிச்சோம். தேங்காய் போடாம அந்த தேங்காவை அரைச்சி அதுல இருக்க அந்த பாலை எடுத்து அதுல ஊத்துறாங்க. தலையை மாத்தி வைக்க போறாங்க. பொறுமை 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 பொறுமையோ பொறுமை அன்பே சிவன். அரிசியில தேங்காய் பாலா? ஓ, தேங்காய் பால் சோறா? வாங்க நேரம் அவ்வளவு கிச்சன் நல்லா கோப்பான போய் அடுப்பல. ஃபைனலி நம்மளோட மீன் குழம்பு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. ஹா, மணக்கம் மணக்க. ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. அந்த மசாலாலாம் ரெடியா? ஓகே, பயங்கரமா இருக்கு. சூப்பர். இது வைக்க வேண்டி ட்ரை. போட்டிங்க அப்படி ஏ ஷூர் ஆயிடு. காலையில பிடிச்ச மீன் இப்ப குழம்பாயி.
நம்ம குழம்பு மீன் ட்ரை பண்ணோம், இப்போ பொரிச்ச மீன். எப்படி இருக்கு? சூப்பர். நல்ல சாப்பாடு, அப்புறம் குழம்பு பொரிச்ச மீன்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சோறு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சோறு, பெருமையாக சாப்பிட்டா நல்லா இருக்கு. சோறு கறியா அள்ளிட்டா குழம்பு எடுப்போம். லட்சத்தீவு குழம்பு. மீன் எடுத்துல இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான சதை எடுப்போம். வேற ஓகே என்ன பொரிச்ச மீன் எடுப்போம். செம்ம பிளேஸ். ஐலாண்டில் வந்து ஒரு சிறப்பான சமையல் நம்ம பண்ணி இப்போ உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, நம்ம எப்போவுமே வீட்டில் சாப்பிடுவோம் இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம லைஃப்பில் மறக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாமே இதெல்லாம் நடந்தது நம்மளோட லட்சத்தீவில். என் லைஃப்பில் என்றைக்குமே இதை மறக்கவே முடியாது. செம்ம ஒரு ஃபீல் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடும் நல்லாயிருக்கு. இவங்களோட இந்த இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் சாப்பாடு. இது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அது எப்படின்னா நம்மளோட பவிளம் ட்ராவல்ஸ், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த லட்சத்தீவு ட்ரிப்பை வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம நீங்கள் வர்ற ஒரு மூணு நாள் நாலு நாள் பேக்கேஜ் போட்டு வந்தாலுமே ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிடும். மிஸ் பண்ணாமல் இப்படி இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். மக்களே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் லட்சத்தில் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் மக்களே.